வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த மூன் ரோல் குடையோட மெஷர்மெண்ட்ஸ் பார்க்கலாம். இது எல்லாமே வந்து மூன் ரோலில் தான் நம்ம போட்டிருக்கோம், ஆனால் டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் நம்ம போட்டிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆல்ரெடி இந்த கூடை வந்து பிளெயின் எக்ஸகன் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், ஆனால் அதில் வந்து நீளம் 28 தான் காமிச்சிருப்பேன். ஆனால் இப்போ வந்து 8 அடியில் 30 வயர் கட் பண்ணியிருக்கோம். பேஸ் வந்து 10 லைன்ஸ் போட்டிருக்கேன். சேம் மாடல் தான் இதுவும். இதுவுமே வந்து 8 அடியில் 30 வயர், பேஸ் வந்து 10 லைன்ஸ் போட்டிருக்கோம். இது எல்லாமே கட் பண்ணுற வயர் பேஸ் எல்லாமே வந்து இந்த சில்வர் கலரில் போட்டுட்டு ரன்னிங் வயர் மட்டும் நம்ம பிளாக் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு 4 லைன், அதுக்கப்புறம் நம்ம அந்த கிராஸ் நாட்டில் போடணும், அதுக்கப்புறம் திரும்ப ரன்னிங் வயர் வர இடத்துல எல்லாமே வந்து இந்த பிளாக் கலர் கொடுத்துருக்கோம். அப்புறம் திரும்ப 4 லைன் வந்து ரன்னிங் வேர் பிளாக் கலர் யூஸ் பண்ணி நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இந்த கூடைக்கு வந்து லாக் மாதிரி போட்டிருக்கோம். சென்டரில் வந்து நெல்லிக்காய் முடிச்சு போட்டுட்டு அதை சுற்றி ஒரு லைன் ரன்னிங் வேர் வச்சு ஒரு லைன் நார்மல் நாட் போட்டு இந்த நாட்டு இந்த லாக் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த லாக்கை வந்து இந்த மாதிரி கட்டி வச்சுட்டு நம்ம அப்பனா நீட்டாக ஃபிட் ஆகும் நம்மளுக்கு. இது சில்வர் அண்டு பிளாக் கலரில் இந்த மாதிரி மாடலில் போட்டிருக்கோம். அடுத்தது பிளெயின் சில்வர் கலர். நம்ம ஆல்ரெடி பார்த்தது வந்து கிளாஸ் வயரில் போட்டிருப்போம், ஆனால் இது வந்து நார்மல் வயர்லேயே இந்த கலர் இப்போ கிடைக்குது. கொஞ்சம் மொத்தமாக இருக்குது இந்த வயரு. இதுவும் 8 அடியில் 30 வயர், பேஸ் வந்து 10 லைன்ஸ், சேம் மாடல். அடுத்து இது வந்து பிஸ்கட் நாட்டு. இது 9.5 அடியில் 60 வயர் எடுத்துக்கணும், பேஸ் வந்து 9 லைன்ஸ் போட்டிருக்கேன். 4வதையும் 5வது நாட்டையும் கார்னர் டர்ன் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி இந்த கூடை வந்து நான் ஃபுல் டியூட்டோரியல் போட்டிருக்கேன், அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதிலையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து இது நார்மல் நாட்டில் 8 அடியில் 34 வயர் எடுத்திருக்கேன், பேஸ் வந்து 15 லைன் போட்டிருக்கேன், ஹைட் வந்து 32 லைன் போட்டிருக்கேன். ஒரு லைன் மட்டும் உள்ளே மடக்கி சொருகி போட்டிருக்கோம். நல்லா கூடை வந்து நல்லா டைட்டாக போடுங்க, அப்போ தான் இந்த கூடைக்கு ஹைட்டு ஃபுல்லாகவே கடைசி வரைக்கும் நல்லா வயர் பத்தாமல் இருக்காது, கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. இதுக்கு வந்து உள்ளே வைக்கிற வயர் மட்டும் நான் டிஃப்ரெண்ட் கலரில் கொடுத்துருக்கேன், ஏன்னா வந்து மூணு ரோலுமே இதுக்கு சரியாக போயிடுச்சு, ஹேண்டிலுக்கு மட்டும் எடுத்துட்டு, அதனால் உள்ளே வைக்கிற வயர் மட்டும் நான் டிஃப்ரெண்ட் கலரில் கொடுத்துருக்கேன். இந்த கூடைக்கு வந்து அட்டை போட்டு புஷ் வச்சுருக்கோம். எல்லா கூடைக்குமே ஹேண்டில் வந்து 2 வயர் ஹேண்டில் தான் போட்டிருக்கேன், டாட் ஹேண்டிலு. எல்லாமே வந்து மூணு ரோல் கூட தான், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். எல்லாமே பிளெயினாக போடுற கூடைகள் வந்து நம்ம வேறு கலர் கொடுத்தோம்னா அதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதனால தான் உள்ளே வைக்கிற வயருமே வந்து அதே கலர் கொடுக்குறனால தான் இந்த பிளெயின் எக்ஸகன் கூடைகள் வந்து மூணு ரோல் செலவாயிருக்கு நம்மளுக்கு. உங்களுக்கும் இந்த மாதிரி கூடைகள் வேணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வந்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.